ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்பிரேஷனல் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு ஹியூமன் லைஃப்ல எப்படி லைஃப் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், படிக்கிறோம், அதுக்கப்புறமா வேலைக்கு போறோம், நெக்ஸ்ட் கல்யாணம், அடுத்து குழந்தைங்க, அப்புறம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், அவங்க பெருசா வளர்றாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்றோம், நெக்ஸ்ட் நம்ம ரிட்டையர்மெண்ட் வாங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல தான் நம்ம லைஃப் போயிட்டே இருக்கு. இந்த லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. ஒரு சில பேருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, சில பேருக்கு வந்து லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, சில பேருக்கு லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்கு. ஸோ இதெல்லாம் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுலேருந்து ஒரு மூணு பேர் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், யாராவது விட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஒரு மிடில் கிளாஸ், மூணு பேருமே மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நல்லா படிக்கிறாரு, ஸ்கூலில் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு, நல்லா ரேங்க் ஹோல்டர், நெக்ஸ்ட் நல்லா காலேஜில் பிளேஸ் ஆகுறாரு. பிளேஸ் ஆனதுக்கப்புறமா நல்ல வேலையும் கிடைக்குது அவருக்கு. ஸோ நல்ல பேக்கேஜில் அவருக்கு வேலை கிடைச்சோடனே ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவர் என்னென்ன அனுபவிக்கலோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து என்ஜாய் பண்ணுறாரு. ஒரு வீடு வாங்குறாரு, கார் வாங்குறாரு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு ஃபேன்சியான ஒரு பெரிய பைக் வாங்குறாரு, அப்புறம் குழந்தைங்க கல்யாணம், குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்க்குறாரு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுறாரு, வெக்கேஷன் போகிறாரு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஹாப்பி. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது. ஆன உடனே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவரோட இஎம்ஐயாக இருக்கட்டும், லோன், அதாவது வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ தான் எல்லாத்துக்குமே லோன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா லோனும் வாங்கிடுறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் அவரை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுது. என்னடா இவ்வளோ லோன் கட்ட வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ இஎம்ஐ கட்ட வேண்டியது, ஒரு மாதம் கட்டலன்னா என்ன ஆகும், இந்த வேலை வேறு நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, வேறு ஜாப் மாற்றுவோமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஜாப் மாற்றினா மாத்திர ஜாப் இதை விட பெஸ்ட்டாக இருக்குமா, பேக்கேஜ் நல்லா கொடுப்பாங்களா, இந்த லோன்ஸ் அடைக்கிற அளவுக்கு அந்த சேலரி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது. ஸோ இதெல்லாம் யோசிக்கிறார், என்ன பண்ணோம் நம்ம, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ இது ஃபர்ஸ்ட் பர்சன், ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் பர்சனுக்கு வரலாம். செகண்ட் பர்சன் அசிட்டஸ், அதே மாதிரி நல்லா படிக்கிறாரு, நல்ல வேலைக்கும் போயிடுறாரு, அவரும் நல்லா அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, குழந்தைங்க வந்துடும். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஈஸியாக செலவு பண்ண மாட்டார், ரொம்ப பயந்தவர். ஏன்னால் சின்ன வயசில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம். இப்போ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டம் வந்துருச்சா, அந்த கஷ்டத்தை நம்ம மறுபடியும் அனுபவிக்க முடியாது, அதனால நம்ம செலவு நிறைய பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கார் வாங்கலை, வீடு வாங்கலை, எதுவும் வாங்கலை, நார்மலாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாரு. அவர் பணத்தை எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து 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 வைக்கிறார் அவர். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு குறை இருக்குது. என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் பர்சனை பார்க்குறாரு, நல்ல வீடு, கார், வெக்கேஷனு, நல்ல ஃபோனு, இதெல்லாம் வச்சுருக்காரு, பட் நம்ம இதெல்லாம் வச்சுக்கலையே, நம்மளெல்லாம் சேர்த்து வைக்கிறோமே. சரி, நம்ம சேர்த்து வைக்கிறது நம்மளோட ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும், நம்ம வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஒரு பெரிய டிவி வாங்கி நிறைய சீரியல்ஸ் பார்க்கலாம், டிஸ்டர்பன்ஸே இல்லாமல், அப்போ ஒரு கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறார் அவர். ஸோ இது ஓகே. இப்போ தேர்ட் பர்சன், இப்போ தேர்ட் பர்சன் ஆஸ் யூஷுவல் நல்ல ஸ்கூல் போகிறாரு, காலேஜ் போகிறாரு, நல்லா படிக்கிறாரு, நல்ல பிளேஸ் ஆகுறாரு, நிறைய பேக்கேஜில் அவருக்கும் நல்ல வேலை கிடைக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து அவருக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கி வச்சுட்டு மிச்சத்தை நிறைய பணத்தை சேமித்து வைக்கிறார். அதாவது அவருக்கு ஒரு பைக் வேணும், ஒரு சின்ன வீடு வேணும், என்ன தேவையோ அவருடைய மினிமம் என்ன நீடு இருக்கோ அதெல்லாம் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு மிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறார். பட் என்ன தேர்ட் பர்சன் பண்ணுறாரு அப்படின்னா, யோசிக்கிறார், அதாவது நேத்து நம்ம கஷ்டப்பட்டோம், இன்னைக்கும் நம்ம கஷ்டப்படுறோம், உள்ள ஃபியூச்சர்லேயும் இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதாவது நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பணம் நமக்கு பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். நம்ம செய்கிற ஜாப் நமக்கு செக்யூர் தானா, இந்த ஜாபை விட்டு நம்மளை வெளியே அனுப்ப மாட்டாங்கல்ல அப்படின்னு நிறைய திங்க் பண்ணுறாரு. என்ன பண்ணலாம், நமக்கு இந்த ஜாபு கன்ஃபார்மாக இருக்கும், இல்லை நம்ம தொழில் எப்பவுமே இப்படி தான் இருக்கும், நம்ம பயப்பட வேணாம் அப்படின்னு நம்ம எப்படி நினைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கார். யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு பதில் கிடைக்கிது. என்ன அப்படின்னா, டெவலப் யோர் செல்ஃப். அவருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரோட சீனியர்ஸாக இருக்கட்டும், நிறைய சக்ஸஸ் பீப்புளை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு சொல்கிறது, நீ உன்னை டெவலப் பண்ணிக்கிட்டே இரு. இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், நான் படித்து முடிச்சிட்டேன், வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு யாரும் படிக்க மாட்றாங்க. இட்ஸ் அ ராங் திங்க. நிறைய படிக்கணுங்க. லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ். ரொம்ப நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க படிக்க நிறைய புது விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஃபீல்டில் டெக்னிக்கல் நாலேஜ், தியர்டிக்கல் நாலேஜ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணலன்னா நம்மள அவுடேட் ஆக்கிடுவாங்க இந்த ஃபீல்டில். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தேர்ட் பர்சன் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய அவரை அப்டேட் பண்ணிக்கிறாரு, நிறைய படிக்கிறாரு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கற்றுக்கிறாரு, அதை பணத்தை நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை டபுள் பண்ணுறாரு. அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அவர் ஆஃபீஸில் செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அவரே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட சேவிங்ஸை வச்சு அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி அவர் நாலு பேருக்கு வேலை கொடுக்குறாருங்க. ஸோ அவரோட
மணி டபுள் ஆகுது. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவங்க வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே அவங்க அப்பா வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஹாப்பியான சக்ஸஸ்ஃபுல் லைஃபை அவர் லீட் பண்ணுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கங்க, அதே மாதிரியே இருக்காரு. ஈவன் சொல்லப்போனால் இன்னும் பெரிய கார் வாங்கி இன்னும் லோன் கட்டிக்கிட்டே தான் இருக்காரு. செகண்ட் பர்சன் பயந்து பயந்து என்ன பண்ணுறது, செலவு பண்ணுவோமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு பணத்தை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நிறைய உடம்புல டிசீஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் தேர்ட் பர்சன் புத்திசாலித்தனமாக நிறைய படித்து அவரோட பணத்தையும் டபுளாக்கி லைஃபையும் ஹாப்பியாக லீட் பண்ணுறாரு. ஸோ தேர்ட் பர்சன் மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தா நம்ம லைஃப்பும் என்ன ஆகிடும், நம்மளும் ரிச் ஆகிடுவோம், சக்ஸஸ் ஆகிடுவோம். ரிச் ஆகுறது அப்படிங்கிறத விட சக்ஸஸ் பண்ணுறது தானங்க ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. இதுதான் இந்த கதையோட கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.